ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி எடக் தமிழ். நம்ம சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல்லோட ஏபின் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது அக்சஸ் பாயிண்ட் நேம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நேராக நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட்டுங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் போய் ஒக்கலான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளோட நார்மல் நெட் ஸ்பீடு வந்துட்டு எவ்வளோங்கிறத அது காட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்களா, பாரதி ஏர்டெல் லிமிடெட், நான் என்ன சிம் யூஸ் பண்ணுறேன்றத அது கீழே காமிச்சிருது. நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 14.62 MBPS சைனில் கிடைக்குது ஸ்பீடு, 39 MS கிடைக்குது. அதுவே நம்ம ஏபின் செட்டிங்ஸ் மாற்றிட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நேராக செட்டிங்ஸில் போய்ட்டு நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ஏபின் செட்டிங்ஸ் போய்ட்டு எப்பயும் போல் மாற்றிக்கங்க. எடிட் அக்சஸ் பாயிண்ட் இருக்கும், அதில் போய்ட்டு நேம்ன்றதுக்கு இடத்துல ஏர்டெல் இன்டர்நெட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஏபின் செட்டிங்ஸில் ஏர்டெல் ஜிபிஆர் ஸ்டார்ட் காம்னு டைப் பண்ணிக்கோங்க. சர்வர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஏர்டெல் லைவ் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணி ஏர்டெல் லைவ் டாட் காம் டாட் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப் பண்ணிருக்கோம், அதில் பிஏபி செட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் டைப் பண்ணிருக்கோம், டிஃபால்ட் கமா எஸ்யூபிஎல் டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோகால், அதில் IPv4 IPv6ன்றத கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் இருக்கும், அதில் IPv4 IPv6ன்றதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பீரர் போய்க்கோங்க, பீரரில் வந்துட்டு எல்டிஏ கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் நிறையா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுவேன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். அப்புறம் வந்துட்டு MVNO டைப் வந்துட்டு எதுவுமே கிளிக் பண்ண வேண்டியதில்லை, நோன்லே வச்சுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் வாங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணி சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கிங்க. அப்புறம் எப்பயும் போல் வெளில வந்துடுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் திரும்பியும் கூகுளில் போய்ட்டு ஸ்பீட் டெஸ்ட்னு இருக்கும், திரும்பியும் கோ கொடுங்க. கோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பீடு அத்தன்டிக் ஆகுது, 15, 16, 17 தாண்டி போய்ட்டுருக்கு. ஃபைனலாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், 41 MS கிடைக்குது. அதே மாதிரி பப்ஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏபின் செட்டிங்ஸு. ஃபைனலாக வந்துட்டு 17.38 ஸ்பீடு கிடச்சிருக்கு, அதனால் வந்துட்டு ஒரு 3 MB டிஃப்ரெண்டில் வந்துட்டு எம்பி பெர் செகண்ட் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.